படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் இரட்சகனுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறி சுவனத்தின் சுபசோபனமாம் சலாத்தை உங்கள் யாவருக்கும் கூறி என் சிற்றுரியை உங்கள் முன் உரைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. இயற்கையின் எழிலில் இயற்கையாக வாழ்ந்த நாம் இன்று செயற்கிலகில் சந்தடித்து விட்டோமோ என்ற கவலை என்னுள் அங்கலாய்க்கின்றது. இயற்கை உலகின் இயற்கையோடு வாழ்ந்த நாம் பறவைகளின் நாதங்களோடு பனித்துளிகளின் பொழுதுகளோடு பச்சைகளைப் போல் பாடசாலை சென்று உலாவி வந்த அந்த நாட்கள் கண்களில் நிழலாடிக் கொண்டிருக்கின்றது. அந்நாட்கள் எப்போது எம்மை மீண்டும் வந்தடையும் என்ற எதிர்பார்ப்பிலும் ஆவலிலும் ஏங்கி தவிக்கின்றேன். உலகமே வாழ்வு என்று வாழ்ந்தோம், அனுபவிக்க இடமில்லை, இதுதான் எமது நிலையான வாழ்க்கை, எனவே சகலதையும் அனுபவிப்போம் என்று எல்லா வளங்களையும் அனுபவித்து விட்டு செல்வோம் என்றும் மறுவாழ்வு மறந்து வாழ்ந்தோம். தாயை விட பல்லாயிரம் அன்பான உலகத்தின் படைப்பாளன் தட்டினான் எம் உள்ளங்களை. நில், நீ செல்லும் பாதையல்ல உலகம், சற்று சிந்தி என்று சிந்திப்பதற்கான கால அவகாசத்தை கோவிட் விடுமுறை மூலம் எமக்கு உணர்த்தினான். முடக்கப்பட்டது உலகம், முடங்கியது எமது பாடசாலை வாழ்க்கை. சிந்தித்தோம் நாம் நினைப்பதல்ல உலகம், அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் இயங்குவதே உலகம், அவனின் கட்டளைப்படியே இயக்குவான் என்பதை உணர்ந்தோம். எமது ஈமானிய உணர்வுகளை வளர்த்து கொள்வோம். எமக்கொரு பாதை இருக்கிறது, அதுதான் இறைமறை கூறும் பாதை. வெறுமனே நவீன தொடர்பு சாதனங்களின் பின்னாலும் உலக மாயங்களின் பின்னாலும் எமது வாழ்க்கையை பின்தொடராமல் இரண்டு உலகங்களுக்காகவும் எமது நேரங்கள், எமது சிந்தனைகள், எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். இதற்காக ஒரு செயற்களமாக எமக்கொரு களம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. சிறந்த வழிகாட்டல்கள், தரமான திறமையான வளவாளர்கள், விசித்திரமான நேர்முக உரையாடல்கள் எம்மை செப்பமிட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுதான் ஸ்கில்ஸ் மாஸ்டர் ஸ்டோரிஸ். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒரு இலக்கு நோக்கி பயணிக்க வேண்டுமா? வெற்றியை நோக்கி செல்ல வேண்டுமா? மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பயன் என் போன்ற இளமைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் என்னுள் வந்ததால் என் சகவயதுடைய சகோதர சகோதரிகளே, உங்களது காலம், நேரம், சிந்தனை, சந்தர்ப்பம் என்பவற்றை தவறவிடாமல் இது உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் என்று கருதி இந்த டீன் அச்சீவ்மெண்ட் நிகழ்ச்சியில் இணைந்து பயன்பெறுமாறு கூறி விடைபெறும் நான் அம்னா ஃபாஹிம். ஜஸாக அல்லாஹ் கைரா.